வணக்கம் மக்களை, நான் உங்கள் சங்க தமிழன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை தான் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வெல்கம் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ், பிஜி போகிற சீனியர்ஸ். ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். இப்படிலாம் பேசி வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு எம்சிசியை பற்றின வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போடலான்றிருக்கேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தேன், எப்போ ப்ரோ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வந்துட்டு டிலே பண்ணாமல் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் வந்துட்டு இனிமேல் எம்சிசி அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, ஆன்லைனா ஆஃப்லைனா, இதை பற்றின எல்லா விஷயங்களையும் வந்துட்டு வீடியோஸாக நான் போடுவேன். கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எம்சிசியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ்லலாம் பேசி போடுங்க ப்ரோ வீடியோ அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ட்ரை பண்ணுறேன், மேபி வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ளோவாகலாம் வராது. ஓகே, வரும். ஓகே, இந்த பையனுக்கு ஓரளவுக்கு தெரியுப்பா அப்படின்ற அளவுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு எம்சிசியில் வந்துட்டு ஆன்லைனா ஆஃப்லைனா அட்மிஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் ஆஃப்லைனானு இன்னும் வந்துட்டு அவன் டிசைட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி ஆன்லைனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் கோவிட் குறைஞ்சிருக்கு, மறுபடியும் என்னமோ ஒமிக்ரான் அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்துட்டு ஆன்லைனில் இருக்க சான்ஸ் இருக்குது, ஆஃப்லைன்லையும் சான்ஸ் இருக்குது. 50-50% தான் சொல்ல முடியும். ஆன்லைனாலும் சரி ஆஃப்லைனாலும் சரி நான் வீடியோ போட்டுருக்க ரெடி. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஆன்லைனாக வந்துட்டு என்னென்ன மாதிரி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறதை நான் வீடியோ போடுவேன். ஆஃப்லைனாக என்னென்ன விஷயங்களை நீ கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி போடுறேன். பிஜிக்கு எப்போ அப்ளை அது அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரியல, மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட, ஆனால் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு செம் முடியலை பிஜிக்கு. அவன் முடிஞ்சால் தான் அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். யூஜிக்கு வந்துட்டு, அதாவது 12th முடிச்சுட்டு வர பசங்களுக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்னா, உங்களுடைய 12th ரிசல்ட் 1 week முன்னாடி, அல்லது 12th ரிசல்ட் அன்றைக்கி, அல்லது 12th ரிசல்ட்டுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஏன் வந்து 12th ரிசல்ட்டுக்கு 1 week முன்னாடி ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி 12th முடித்த பசங்க, இல்லை வந்துட்டு கரண்ட் வந்துட்டு இப்போது டிகிரி வேறு ஏதாவது ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறவங்க, இல்லை வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னும் டிகிரி படிக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி 12th மார்க்கிருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களாம் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பயப்படவே தேவை இல்லை. ஏன்னா 12th ரிசல்ட் உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட் வரும் இல்லையா. ஸோ அவங்களுமே கொஞ்சம் ஒரு சில பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 week முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரியலை ப்ரோ. அதாவது வந்துட்டு ஏன்னா இப்போ வந்துட்டு ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்துட்டு கேட்டீங்க நிறைய பேர், அதாவது இனிமேல் அடுத்த ஒரு பேட்சுக்கு வந்துட்டு ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ தான் வந்து ஆஃப்லைனில் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கோம். ஸோ வந்து எக்ஸாமை பற்றி பேசி கொஞ்சம் வந்து அதெல்லாம் மாற்ற வேண்டாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, நிறையா காலேஜில் வந்துட்டு ப்ரோ முன்னாடியே வந்து 10K 20K ஃபீ கட்டிட்டு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் மார்க் வந்துட்டு சும்மா வெறும் மார்க் ஷீட்டு டிசி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு வந்துட்டு எந்தளவுக்கு அது வந்து உண்மைன்றது தெரியல. நிறையா காலேஜ் வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒரு தடவை இன்னொரு தடவை யோசிச்சுட்டு அப்புறம் ஃபீ பே பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு, ஏன்னா வந்துட்டு காசு போனால் திருப்பி வராது. அவங்களாம் வந்து பெரிய பெரிய காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் நுழைஞ்சு நம்ம வாங்குறதுக்குள்ளேயும் திருப்பி பெரிய கஷ்டம். ரீஃபண்டே வாங்குறது, ஆக்சுவலி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபண்டே வேணாலுமே வாங்குறது நிறைய காலேஜில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு தடவை இன்னொரு தடவை யோசிச்சுட்டு கட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த காலேஜ் கண்டிப்பாக அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஆனால் வந்துட்டு முன்னாடியே ஃபீ பே பண்ண சொல்லிட்டாங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க்கு வச்சு உள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் சொல்கிறது, ஆனால் நிறைய பெரிய காலேஜஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. உங்களுடைய 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்ஸை மோஸ்ட்லி சூஸ் பண்ணுங்கள். காலேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க. இந்த லீவ் டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வர வரைக்கும் என்னென்ன காலேஜ் வந்துட்டு நல்லாயிருக்கும், எந்தெந்த டிகிரி வந்து அந்த காலேஜில் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன டிகிரி சூஸ் பண்ணீங்களோ அந்த டிகிரிக்கு அந்த காலேஜ் ஒர்த்தா, லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இப்போ விஸ்காம்க்கு வந்துட்டு எப்படி லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, கேமரா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, ஸ்டூடியோ ஃபெசிலிட்டிஸ் முக்கியமாக இருக்கா, விஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோ தியேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லேப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு தடவை இன்னொரு தடவை ரிசர்ச் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கும் அந்த காலேஜ், அதோட அந்த காலேஜோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். அப்படி இல்லைனா யூடியூப்லேயே நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸே இப்போ என்ன மாதிரி வீடியோஸ் போடுவாங்க, இப்போ நான் எப்படி எம்சிசியில் படிக்கிறோம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ வந்துட்டு
என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி சொல்லுங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்சிசியில் மோஸ்ட்லி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டிகிரி. அட்மிஷன் ப்ராசஸ் சொல்லுங்கள், அட்மிஷன் ப்ராசஸ் சொல்லுங்கன்னு நீங்கள். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அட்மிஷன் ப்ராசஸ்ன்றது சிம்பிள் தான், அப்ளை மட்டும் தான் பண்ணணும். ஆனால் அந்த அப்ளை பண்ணுறது எப்படின்றது நான் வந்து தெளிவாக வீடியோஸ் போடுறேன். யூஜிக்கு வந்துட்டு நான் எப்படி அப்ளை பண்ண தெரியும், பிஜிக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ண தெரியாது, ஏன்னா அதில் மார்க்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அண்ட் எல்லாமே சேம் தான். மோஸ்ட்லி யூஜிக்கு நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி தான் பிஜிக்கும் இருக்கும். அது பிஜிக்கு வந்துட்டு என்னென்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி நம்பர் கேட்பாங்க, அண்ட் வந்துட்டு முக்கியமாக உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட் அந்த மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுங்க இப்போ என்ன வந்துட்டு எனக்கு யூஜிக்கே வந்துட்டு இது செம் முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு யூஜி செம் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், நிறைய காலேஜஸில் போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சேஃபாக பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணுறப்போ ஒரு தடவைக்கு 100 தடவை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் போய்ட்டு நீங்கள் மறுபடியும் அதே வச்சு பண்ணிங்கன்னீங்களே, மறுபடியும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா அது போகாது மோஸ்ட்லி. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு தடவை 100 தடவை ஆதார் நம்பர் இருந்தாலும் சரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் சரி, மார்க்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக எந்த டிகிரி எந்த ஸ்ட்ரீம், எய்டடா செல்ஃப் ஃபினான்ஸா, எய்டட்னா மார்னிங், செல்ஃப் ஃபினான்ஸ்னா ஈவினிங். எய்டுனா வந்துட்டு அது என்ன சொல்கிறது, ஃபீ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ்னா கொஞ்சம் ஃபீ ஜாஸ்தியாக தான் இருக்கும். எய்டட் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய மார்க் வாங்கினவங்க தான் உள்ளே போக முடியும் எய்டெடுக்கலாம். செல்ஃபுக்குமே வந்துட்டு ஒரு சில டிகிரிக்கெலாம் மார்க் நிறையா இருந்தால் எடுப்பாங்க, ஏன்னா எய்டெடுக்கு வந்துட்டு ஒரு சில டிகிரிஸ் தான் இருக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ்க்கும் ஒரு சில டிகிரிஸ் இருக்கும், இது ரெண்டுலேயுமே இருக்க டிகிரிஸும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் வீட்டில் கேட்டுக்கங்க, இந்த காலேஜில் அப்ளை பண்ணலாமான்னு. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து கண்டிப்பாக பே பண்ணணும் நீங்கள், ஏன்னா அதில் கேட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீ சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் போகும். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபீ, ஒவ்வொரு டிகிரிக்கும் மாறும் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஃபீ வந்துட்டு முக்கியமாக நீ ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு 10,000, 20,000 இல்லை 30,000 கட்டிட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. வெறும் சைட்டு மார்க் ஷீட்டு டிசி கொடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதாவது ஆட்கள் வந்துட்டு அதில் இல்லைன்னு இல்லாமல் இருக்கலாம், அதாவது அந்த டிகிரிக்கு வந்துட்டு இன்னும் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அதனால் வந்துட்டு முன்னாடியே இந்த மாதிரி எப்படிலாம் பண்ணுறதுக்கெலாம் இருக்கும் சான்சஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவைக்கு 100 ரூபாய் யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா காசு போனால் திரும்பி வராது. தென் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த இனிமேல் ஏதாவது டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண, அதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ரிப்ளை கேட்டாலுமே நான் கமெண்ட் பண்ணாலுமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்க, நானும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்டு சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதாவது இந்த டிகிரியில் எவ்வளோ ஃபீ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். என்னோடய டிகிரி வந்துட்டு இப்போ நான் விஸ்காம் படிக்கிறேன்னா, என்னை விஸ்காம் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை.